ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் அளவுக்கு பெரிய பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியாக ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலை. இதை வந்து நான் கேரட் சீவுறதில் நல்லா சீவி எடுத்திருக்கேன். அப்போ தான் அதோடய பழுப்பு நல்லாயிருக்கும். 10 பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய் இதெல்லாத்தையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக வர மாதிரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிற இஞ்சி சேர்த்துருக்கேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஆரிகானோ. இது வந்து வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் நம்ம டொமேட்டோ பியூரியும் சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா சுண்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பன்னீர் கியூப்ஸ் அதில் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணியிருக்கிற குடமிளகாய் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். பன்னீர் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்போட டேஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ பன்னீர் வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக விடலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்துடுச்சு. இது 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.